அனைவருக்கும் அன்பு வணக்கம் மாணவர்களே இன்றைய இந்த காணொலியின் ஊடாக தரம் பன்னிரண்டில் கல்வி கேட்கின்ற மாணவர்களுக்குரிய முதலாம் தவணை பாடத்திட்டத்திலே சங்ககாலம் தொடர்பான விளக்கங்களை நீங்கள் கற்றுப்பீர்கள் அந்த வகையில் சங்ககாலத்தின் புறத்தினை பொருள் மரபு தொடர்பான விளக்கத்தை இந்த காணொலி எங்களால் காண முடியும் அந்த வகையில் புறத்தினை பொருள் மரபு பற்றி நாங்கள் ஒரு வினா விடை தொகுப்பினூடாக அந்த விடயத்தை நாங்கள் தெளிவுபடுத்த இருக்கின்றோம் எனினும் ஆரம்பத்தில் அந்த புறத்தினை பொருள் மரபு தொடர்பான ஒரு சுருக்கமான விளக்கத்தை நான் இங்கு முன்வைக்க விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் புறத்தினை என்பது காதல் சாராத ஏனையவற்றை பாடுவதாகும் புறத்தினை என்பது காதல் சாராத ஏனையவற்றை பாடுவதாகும் சிறப்பாக போர் ஒழுக்கமும் வீரம் கொடை நிலையாமை முதலியனவும் எனவும் புறத்தினையில் பாட்படும் அதாவது புறத்தினை என்பது காதல் சாராத இணையவற்றை பாடுவதாகும் சிறப்பாக போர் வீரம் கொடை நிலையாமை முதலியனவும் எனவும் புறத்தினையின் பாட்படும் அது மாத்திரமன்றி பெயர் சுட்டிய காதற் பாடல்களும் புறத்தினையின் உள்ளே வகைப்படுத்தப்படுகிறது அதாவது பெயர் சுட்டிய காதற் பாடல்களும் புறத்தினை வகைப்படுத்தப்படுகிறது இவ்வாறு கூறுகின்ற இந்த புறத்தினை ஐவகை போரொழுக்கங்களும் அதோடு சேர்ந்து காஞ்சி காஞ்சித்தினையும் பாடாந்தினையும் புறத்தினையுள் அடங்கும் அதாவது ஐவகை போரொழுக்கங்களும் காஞ்சித்தினையும் பாடாந்தினையும் புறத்தினையில் அடங்கும் ஐவகை போரொழுக்கம் என்கின்ற போது மாணவர்களே சங்ககால மக்களுடைய வாழ்க்கை முறையில் இயற்கை கற்றிருப்பீர்கள் அவர்கள் இயற்கை நில அமைப்புக்கு ஏற்ப தங்களுடைய வாழ்க்கையை வாழ்க்கை வாழ பழகி கொண்டார்கள் இதன் அடிப்படையில் ஐவகை நிலங்களாக இருக்கின்ற குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இந்த ஐவகை நிலங்களையும் குமான அக ஒழுக்கம் புற ஒழுக்கம் என்று இரண்டு ஒழுக்கங்களை வகைப்படுத்தி அதன் அடிப்படையில் தான் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்பதை இருந்ததை நீங்கள் இலக்கியத்தினூடாக கற்றுப்பீர்கள் இங்கு நாங்கள் புறத்தினை பொருள் மரபு பற்றி நோக்குகின்ற போது அந்த ஐவகை நிலங்களுக்கான புற ஒழுக்கங்கள் காணப்படும் அவைதான் குறிஞ்சி நிலத்தினுடைய புற ஒழுக்கம் வெற்றி முள்ளை நிலத்தினுடைய புற ஒழுக்கம் வஞ்சி மருத நிலத்தின் புற ஒழுக்கம் உளிங்கை நெய்த நிலத்தின் புற ஒழுக்கம் தும்மை பாலை நிலத்தின் புற ஒழுக்கம் வாகை இது ஐவகை நிலங்களுக்கு ஏற்ற புற ஒழுக்கங்கள் ஆகும் ஆகவே ஐவகை இந்த புற ஒழுக்கங்களை நாங்கள் போர் ஒழுக்கம் என்றும் கூறலாம் இதோடு மேலதிகமாக இரண்டு புறத்தினை புற ஒழுக்கங்கள் தோற்றம் விட்டுச்சு அவைதான் காஞ்சித்தினையும் பாடான் தினையும் காஞ்சித்திணை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலியவற்றின் நிலையாமையை பாடுவதாகும் ஆகவே மாணவர்களை காஞ்சித்திணை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலானவற்றின் நிலையாமையை பாடுவதாகும் இந்த காஞ்சித்திணை இரண்டு வகைப்படும் ஒன்று காஞ்சி இன்னொன்று பெண் பாட் காஞ்சி ஆகவே காஞ்சித்திணை என்பது இளமை யாக்கை செல்வ முதலானவற்றின் நிலைமை நிலையாமையை பாடுவதாகும் இவ்வாறு பாடுகின்ற இந்த காஞ்சித்திணை ஆண் பாட் காஞ்சி பெண் பாட் காஞ்சி என இரண்டு வகைப்படும் அடுத்து பாடான் திணை இந்த பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண் மகனது ஒழுகலாறு என்பர் அதாவது பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண் மகனது ஒழுகலாறு என்பர் ஆகவே இங்கு ஒருவருடைய வீரம் கொடை குணம் செயல் புகழ் பற்றி கூறுவதுடன் அறிவுரை கூறி வாழ்த்துதலும் ஆகும் வாழ்த்துதலும் இதுல அடக்கப்பட்டிருக்கிறது ஆகவே பாடாந்தினையில் வீரம் கொடை குணம் செயல் புகழ் பற்றி கூறுவதோடு அறிவுரை கூறி வாழ்த்துதலும் இந்த பாடாந்தினையில் கூறப்படுகிறது இதுதான் இந்த புறத்தினை பொருள் மரபில் காணப்படுகின்ற பிரதான விடயங்களாக காணப்படுகிறது மாணவர்களை நாங்கள் தொடர்ந்து வினாக்களின் ஊடாக இந்த புறத்தினை பொருள் மரபினை எவ்வாறு விளங்கிக் கொள்ளலாம் என்று பார்க்கிறோம் அதுல முதலாவது வினாவாக நாங்கள் சில கூற்றுக்கள் உங்களுக்கு தரப்படும் அந்த கூற்றுக்கள் சரியாக இருந்தால் சரியாயின் சரி எனவும் பிழையாயின் பிழை எனவும் அடையாளமிட்டு கூற வேண்டும் ரைட் இல்ல முதலாவது வினா புறத்தினை என்பது காதல் சாராத ஏனையவற்றை பாடுவதாகும் இந்த கூற்று சரியாக இருந்தால் சரியான இடையாளம் வேண்டும் பிழை என்றால் பிழை என அடையாளம் இட வேண்டும் ஆகவே உங்களுக்கு தெரியும் புறத்தினை என்பது காதல் சாராத ஏனையவற்றை பாடுவதாகும் ஆகவே இந்த கூற்று சரியான கூற்று அதே போல மாணவர்களை இரண்டாவது வினா போர் வீரம் கொடை நிலையாமை முதல் என புறத்தினை பாட்படும் ஆகவே புறத்தினை பாட்படக்கூடியது எதாக இருக்கின்றது போரொழுக்கம் வீரம் கொடை நிலையாமை முதலியன புறத்தினை பாட்படும் ஆகவே இந்த கூற்றும் புறம் தொடர்பான சரியான கூற்று மூன்றாவது வினாம் பெயர் சுட்டிய காதல் பாடல்களும் புறத்தினையாகவே கொள்ளப்படும் அதாவது பெயர் சுட்டிய காதல் பாடல்களும் புறத்தினையாகவே கொள்ளப்படும் ஆகவே இந்த கூற்று இதுவும் சரியான கோர்ஸ் ஆகவே பாரு புறம் என்றால் என்ன புறத்தினை தொடர்பான மூன்று விடயங்களை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆகவே நான்காவது வினா புறத்தினை ஒழுக்கம் சங்கமறிவிய காலத்திலேயே தோன்றியது இப்ப இந்த கூற்ற நீங்க பார்த்தால் மாணவர்கள் உங்களுக்கு தெரியும் புறத்தினை ஒழுக்கம் சங்கமறிவிய காலத்திலே தோற்றப்படுகிறது அதாவது சங்க காலத்திற்கு அடுத்த காலம் சங்கமருவிய காலம் அப்ப நாங்க இங்க உங்களுக்கு தெரியும் சங்ககாலம் பற்றி பார்க்கின்ற போது புறத்தினை வந்து சங்ககாலத்தில் பார்க்கிறோம் அவ்வாறின் புறத்தினை ஒழுக்கம் சங்க சங்ககாலத்தில் தோற்றமிட்டுள்ளது ஆனால் இங்கு வழங்கியிருக்கிற கூற்று புறத்தினை ஒழுக்கம் சங்க மறிவிய காலத்திலேயே தோன்றியது என்பது ஆகவே இக்கூற்று பிழையான கூற்றா சரியான கூற்றா இது பிழையான கூற்று ஐந்தாவது வினாம் ஐவகை நிலங்களுக்கும் புற ஒழுக்கம் உண்டு அதாவது ஐவகை நிலங்களுக்கும் புற ஒழுக்கம் உண்டு கூற்றும் ஆறாவது வினா கூறப்படுகிறது ஆறாவது வினா கூறப்படுகிறது மாணவர்களை ஐவகை போர் ஒழுக்கங்களும் காஞ்சித்திணையும் பாடான் திணையும் புறத்திணையில் அடங்கும் ஆக புறத்தினை அடங்கப்படுகின்ற விடயங்கள் இதாக காணப்படுதாங்க ஐவகை போர் ஒழுக்கங்களும் அப்ப ஐவகை போருக்கம்னாலே உங்களுக்கு தெரியும் ஐந்து நிலங்களுக்கு காணப்படுகின்ற போரொழுக்கம் ஆகிய ஐவகை போரொழுக்கங்களும் காஞ்சித்தினையும் பாடாந்தினையும் புறத்தினையில் அடங்கும் இக்கூற்றும் சரியான கூற்று ஏழாவது வினா குறிஞ்சிப்பாட்டு பதிற்று பத்து நூல்கள் புறத்தினை பற்றி கூறுகிறது அதாவது குறிஞ்சிப்பாட்டு பதிற்று பத்து நூல்கள் புறத்தினை பற்றி கூறுகிறது இக்கூற்று சரியான கூற்றாவானவர்களே பிழையான கூற்று ஏனென்றால் குறிஞ்சி பாட்டு பதிச்சு பத்து அகத்தினை சார்ந்த நூல்களாக ஆகவே அங்க புறம் பற்றி பேசப்பட்டிருக்காது ஆனா இங்க கூறப்பட்டிருக்கு குறிஞ்சி பாட்டு பதிற்று பத்து நூல்கள் புறத்தினை பற்றி கூறுகிறது என கூறப்பட்டிருக்கின்றது எட்டாவது வினா பூக்களின் பெயர்களினால் அந்தந்த நிலப்பகுதிகளின் புற ஒழுக்கம் அழைக்கப்பட்டன புற ஒழுக்கத்திற்கு பெயர் இருக்குது ஆகவே பூக்களின் பெயர்களினால் அந்தந்த நிலப்ப பகுதிகளின் புற ஒழுக்கம் அழைக்கப்பட்டன என்பது சரியான கூற்றாக அமையும் அதே போல ஒன்பதாவது வினா பெயர் குறித்து பாட முடியாத காதல் பாட்டுகளும் புறத்தினையில் அடங்கும் இந்த வினாவை தெளிவாக மாணவர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் பெயர் குறித்து பாடக்கூடிய காதல் பாட்டுகளும் புறத்தினையில் அடங்கும் இக்கூற்று பிழையான கூற்று ஏன் பெயர் குறித்து பாட முடியாத காதல் பாட்டுகள் அனைத்தும் அகம் சார்ந்தது பெயர் குறித்து பாடக்கூடியதுதான் புறத்தில் அடங்கக்கூடியது ஆகவே இங்கு பெயர் குறித்து பாட முடியாத காதல் பாட்டுகளும் புறத்தினில் அடங்கும் என்பது பிழையான கூற்று அதே போல பத்தாவது வினாவானவர்களே காஞ்சி திணை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலானவற்றின் நிலையாமையை பாடுவதாகும் என சொல்லப்பட்டிருக்கு அதாவது காஞ்சித்தினை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலானவற்றின் நிலையாமையை பாடுவதாகவும் சொல்லப்பட்டிருக்கு ஆகவே இந்த கூற்று சரியான கூற்று பிள்ளையான கூற்று இது சரியான கூற்று என்றால் நாங்கள் ஆரம்பத்துல புறத்திணை பொருள் மரபு பற்றி பேசுகின்ற போது நாங்கள் அந்த காஞ்சித்திரை என்றால் என்ன பாடாத்தினை என்றால் என்ன போன்றவற்றை என்றால் நாங்கள் ஒரு சிறு விளக்கம் அறிமுகத்தில் ஒரு விளக்கத்தை பார்த்தோம் ஆகவே அதன் அடிப்படையில திணை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலானவற்றின் நிலையாமையை பாடுவதாகும் என்பது சரியான கூற்று பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு ஆகும் என்பது பதினோராவது வினா பாடான் திணை என்பது பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு ஆகும் இக்கூற்று சரியானதா பிள்ளையிலே சரியான கூற்று ஏன்னா பாடாந்தினையில வந்து பாடப்பின் ஆண்மகனுடைய ஒழுகலாறுகள் தான் அங்கு பேசப்படுகிறது பெரும்பாலான புறப்பாடல்கள் புலவர்கள் கூற்றாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதாவது பெரும்பாலான புறப்பாடல்கள் புலவர் கூற்றாக இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது இக்கூற்று பொருத்தமானதா சரியான கூற்று பெரும்பாலான பாடல்கள் புறப்பாடல்கள் புலவர் கூற்றாக இடம்பெற்றுள்ளது புறத்தினை தொடர்பாக வினா அதாவது இயற்கைக்கு புறத்தினையின் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை இக்கூற்று சரியானதா பிழையானதா பிழையான கூற்று ஏனென்றால் மாணவர்களே உங்களுக்கு தெரியும் சங்ககால மக்கள் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவர்கள் ஆகவே இயற்கையுடைய நிலமைப்புகளுக்கு மாத்திரம் அவர்கள் ஒன்றித்து வாழாமல் தன் வாழ்க்கை முறையிலேயும் இயற்கைக்கு முக்கியத்துவம் அதிகமாக வழங்கப்பட்டிருந்தார்கள் ஆகவே அங்க புறம் புறத்தினையாக இருக்கலாம் அகத்தினையாக இருக்கலாம் அது இயற்கையோடு ஒண்டித்ததாக காணப்பட்டது ஆகவே இங்க இயற்கைக்கு புறத்தினையில் முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை என்ற கூற்று பிழையான கூற்று அதே போல மன்னர்களுக்கு நல்லறிவு ஊட்டலும் வாழ்த்து பாடல்களும் புறத்தினையில் அடங்கும் என்று கூறுகின்ற கூற்று சரியான கூற்றா பிழையான கூற்றா சரியான கூற்று மன்னர்களுக்கு நல்லறிவு ஊட்டலும் வாழ்த்து பாடல்களும் புறத்தினையில் அடங்கும் அதே போல காஞ்சி பெண்பாட் காஞ்சி என இரு வகைப்படும் என்று சொல்லுகின்ற கூற்று சரியான கூற்று ஆ மாணவர்களை இப்ப அடுத்த வினா அடுத்த வினா வகையை நாங்கள் பார்க்கின்ற போது இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லினை இட்டு இடைவெளியை பூர்த்தி செய்க அங்க நாங்க பார்த்தோம் சரிப்பிள்ளை என்ற அடையாளமிட்டு அந்த கூற்றுக்களை தெரிவு செய்த ஊடாக புறத்தினை தொடர்பான சில விடயங்களை அறிந்து கொண்டோம் இங்க அடுத்த வினாவில் வந்து இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லினை இட்டு இடைவெளியை பூர்த்தி செய்க என்று சொல்லப்பட்டிருக்கின்ற இவற்றிப்பாடு முதலாவது இடைவெளி விடப்பட்டிருக்கு அங்கிட்டு தொடர்ந்து அந்த கூற்று செல்லப்படுது எப்படி பிற நிலத்து மந்தைகளை கலவி கொண்டு போதல் காரணமாக ஏற்படும் பூசல் வெற்றி எனப்படும் பிறநிலத்து மந்தைகளை களவில் கொண்டு போதல் காரணமாக ஏற்படும் பூசல் வெற்றி எனப்படும் ஆகவே அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல் ஏதாவது இருக்கலாம் குறிஞ்சி நில மக்கள் குறிஞ்சி நில மக்கள் பிற நிலத்து மந்தைகளை களவிற் கொண்டு போவதல் காரணமாக அங்கு ஏற்படுகின்ற பூசல் தான் வெற்றி எனப்படும் வெற்றி என்பதுதான் குறிஞ்சி நிலத்தினுடைய ஒழுக்கம் இரண்டாவது வினா அவை தொடர்பான ஒரு வினாவாக அமைகிறது அதாவது குறிஞ்சி நிலத்தோர் ஆனிறைகளை கவர்வதற்கு செல்லும் போது வெற்றி பூவை சூடி செல்வார்கள் பாருங்க அங்க வெற்றி என்பது குறிஞ்சி நில மக்களுடைய புற ஒழுக்கமாக இருக்கின்றது ஆனா அதே அதோடு தொடர்புடைய அடுத்த வினா குறிஞ்சினத்தோர் இறைகளை கவர்வதற்கு செல்லும் போது இடைவெளியில் வெற்றி பூவை சூடி செல்வார்கள் மூன்றாவது வினா சொல்லப்பட்டிருக்கு முல்லை நில மக்கள் தம் பகைவரை அடக்குதற் பொருட்டு முல்லை நில எல்லைப்புறங்களுக்கு சென்று இடைவெளி அமைத்து தங்கி இருப்பது அப்ப அப்ப இதுல இருந்து ஒரு விடயம் உங்களுக்கு விளங்கணும்னா முல்லைநில மக்கள் வந்து தம் பகைவரை அடக்குவதற்காக முல்லைநிலத்தினுடைய எல்லைப்புறங்களுக்கு சென்று இடைவெளி அமைத்து தங்கி அப்ப இடைவெளிக்கு பொருத்தமான சொல் எதுவாக இருக்கும் பாடி வீடு அமைத்து தங்கியிருப்பர் ஆகவே முல்லை நில மக்கள் நமது தமது எல்லை புறங்களுக்கு சென்று அங்க பாடி வீடு அமைத்து தங்கி தான் பகைவர்களை அடக்குவார்கள் என்ற விடயத்தை இதன் மூலமாக அறிந்து கொள்ள முடியும் அதே போல முல்லை நில மக்கள் அமைத்த இந்த பாடி வீடு வேணீர் பாசறை இடைவெளி என இரு வகைப்படும் அப்ப இரண்டு வகையான பாசறைகள் இருக்கு என்பது உங்களுக்கு தெரியும் அப்ப முல்லை நில மக்கள் அமைத்த பாடி வீடு வேணீர் பாசறை இடைவெளிக்கு பொருத்தமான சொல் ஏதாவது இருக்கும் பாசறை என இரு வகைப்படும் அப்ப அந்த பாசறை ரெண்டு வகையான பாசறை இருக்கின்றது ஒன்று வேணீர் பாசறை இன்னொன்று கூதிர் பாசறை வேநீர் பாசறை இடைவெளி காலத்தில் அமைக்கப்படும் அப்ப பாசறை எந்த காலத்தில் அமைக்கப்படும் என்பதுதான் வினா ஆகவே வேணீர் பாசறை எந்த காலத்தில் அமைக்கப்படும் முதுவேநீர் காலத்தில் அமைக்கப்படும் ஆகவே வேணீர் பாசறை முதுவேநீர் காலத்தில் அமைக்கப்படும் அதே போல நாங்கள் என்ன செய்ய போறோம் இந்த பாசறை எந்த காலத்தில் அமைக்கப்படும் பாருங்க பாசறை இடைவெளி காலத்தில் அமைக்கப்படும் அப்ப எந்த காலமாக இருக்கும் கூதிர் காலத்தில் அமைக்கப்படும் காலத்தில் தான் இந்த கூதிர் பாசறை அமைக்கப்படுகிறது அதே போல மாணவர்களை அடுத்த வினாவில் முல்லை நிலத்து போரொழுக்கம் இடைவெளி ஆகும் அப்ப முல்லை நிலத்து போரொழுக்கம் இடைவெளி ஆகும் முல்லை நிலத்து போரொழுக்கம் எதுவாக இருக்கும் என்பதுதான் வினா வஞ்சி அப்ப முல்லை நிலத்து போரொழுக்கம் வஞ்சி ஆகும் என்பது எமக்கு தெரிந்த விடை அடுத்த வினாம் மருத நிலத்து போரொழுக்கம் இடைவெளி ஆகும் அப்ப இந்த இடைவெளியில பாருங்க மருத நிலத்தினுடைய போரொழுக்கம் எது என்பதுதான் வினாவாக இருக்கின்றது உளிங்கை அப்ப மருத நிலத்து போரழுக்கம் உளிங்கை என்பதுதான் சரியான விடை ஒன்பதாவது வினா மாணவர்களே இங்கு குறிஞ்சி முல்லை ஆகிய நிலங்களில் இயற்கை அரண்கள் இருக்கின்றதா இல்லையா உண்டு இல்லை இவ்வாறான சொற்கள் நீங்கள் பொருத்தமான சொல்லை தெரிவு செய்து அந்த இடைவெளியை நிரப்ப வேண்டும் ஆகவே குறிஞ்சி முல்லை ஆகிய நிலங்களில் இயற்கை அரண்கள் உண்டு அங்க இயற்கையாகவே அரண்கள் காணப்படுகிறது இப்ப மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கான சூழல் அங்கு நிலவுகிறது அதோடு தொடர்புடைய இன்னொரு வினா மருத நிலத்து அரசனும் மக்களும் பகைவரிடத்து நின்று தம்மையும் தம் பொருளையும் காத்த பொருட்டு இடைவெளி அமைத்து வாழ்ந்து வந்தனர் அப்ப அங்க இயற்கையாக அரண்கள் காணப்படவில்லை மிக மிக காணப்படவில்லை ஆகவே அங்க என்ன அவர்கள் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் அப்ப மருதநிலத்து அரசனும் மக்களும் அவங்க தெரியும் பகைவரிடத்து நின்று தம்மையும் தம் பொருளையும் காத்த பொருட்டு செயற்கை அரண்கள் அமைத்து வாழ்ந்து வந்தார்கள் மருதநில மக் மருதநிலத்து மக்களை இடைவெளி என அழைப்பார் அப்ப அவர்களை அவர்களுக்கு ஒரு பெயருக்கும் தானே அப்ப அவர்களை எவ்வாறு அழைப்பார்கள் உழவர்கள் என அழைப்பர் அப்ப மருத மக்களை உழவர்கள் என அழைப்பர் நெய்தல் நிலத்தில் இடைவெளி போர் நிகழ்த்துதல் வழக்காரா இருந்தது இந்த வினாவிலேயே உங்களுக்கு தெரியும் ஏனைய நிலத்தை விட இந்த நிலத்துல ஒரு வித்தியாசமான போர் முறை காணப்படுது நமக்கு தெரியும் ஆகவே நிலத்தில் களம் குறித்து போர் நிகழ்த்தல் வழக்கராக இருந்தது அப்ப களம் நேருக்கு நேர் மன்னர்கள் அரசர்கள் இரண்டு இருவருமே தன்னுடைய பழத்தை காட்டு காட்டிக்கொண்டுதல் அப்ப களம் குறித்து போர் நிகழ்கின்ற பண்பு நெய்தல் நிலத்துக்குரியது நெய்தல் நிலத்தில் நடைபெற்ற போர் ஒழுக்கம் இடைவெளி எனப்பட்டது அப்ப அந்த போர் ஒழுக்கம் என்னவாக இருக்கும் நெய்த நிலத்தின் தும்பை அப்ப நெய்த நிலத்தில் நடைபெற்ற போரளுக்கும் தும்பை எனப்பட்டது அடுத்தது தும்பையாவது வேந்தன் ஒருவன் தன் வலிமையை உலகோர் இடைவெளி பொருளாக கருதி பகைவேந்தன் மீது போர் தொடுப்பான் அப்ப உங்களுக்கு தெரியும் தும்பையாவது வேந்தன் ஒருவன் தன் வலிமையை உலகோர் இடைவெளி அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல் எதுவாக இருக்கும் புகழ்தலை பொருளாக கருதி அப்ப அவனுக்கு கட்டாயம் அப்ப நெய்தனள்ள வேந்தனுக்கு புகழ் மிக முக்கியமானது ஆக அந்த போர் உலகம் தும்பை அவற்றைதான் குறிப்பிடப்பட்டிருக்கு தும்பையாவது வேந்தன் ஒருவன் தன் வலிமையை உலகோர் புகழ்தலையை பொருளாக கருதி வேந்தன் மீது போர் தொடுப்பான் என்பது இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது அடுத்த வினா அடுத்த வினா மாணவர்களை பாலை நிலத்தில் வாழ்ந்தோர் இடைவெளி எனப்படுவர் அப்ப பாலை நிலத்தில் வாழ்ந்தோர் இடைவெளி எனப்படுவர் என்று சொன்னால் இடைவெளிக்கு அவர்களை எவ்வாறு அழைக்கப்படுவார்கள் மரவர்கள் அப்ப பாலை நிலத்தில் வாழ்ந்தோர் மரபர்கள் பாலை நிலத்தோர் போருக்கு சென்ற போது இடைவெளி சூடி சென்றனர் அப்ப அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல் என்னவா இருக்கும் வாழ்ந்தவங்க நாங்க மரபர்கள் என்று சொல்றோம் அப்ப அவர்கள் போருக்கு போகும்போது என்ன செய்வார்கள் அந்த பூவினை சூடி செல்வார்கள் இடைவெளிக்கு பொருத்தமான சொல் வாகைப்பூ எத்துறையிலும் வெற்றி பெற்று விளங்குதலை பிற்காலத்தோர் இடைவெளி என்பர் அப்ப பிற்காலத்தோர் எத்துறையிலும் வெற்றி பெற்று விளங்குதல் பிற்காலத்து ஆரம்ப காலத்துல அவர்களுடைய சிறப்புகள் பிற்காலத்தில் பேசப்பட்டு வந்திருக்குது ஆகவே எத்துறையிலும் வெற்றி பெற்று விளங்குதலை பிற்காலத்தோர் இடைவெளி என்பர் என்னன்னு கூறுவார்கள் வாகை சூடுதல் என்று சொல்வார்கள் வாகை சூடுதல் சொன்னால் எந்த துறை சென்றாலும் வெற்றி பெற்று விளங்குதல் தான் வாகை சூடுதல் இன்றைக்கும் நாங்கள் வெற்றி வாகைச் சூடிவா மகனே என்று சொல்லுகின்ற கூற்றுக்களை நாங்கள் அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிறோம் அடுத்த விழா செல்வம் இளமை யாக்கை ஆகியவற்றின் நிலையாமையை கூறுவது இடைவெளிக்கு பொருத்தமான சொல்லை தெரி செய்ய வேண்டும் என்பர் என்ன சொல்வாங்க காஞ்சித்தினை என்பார்கள் காஞ்சித்தினை என்பார்கள் அடுத்த வினா அரசர்களின் கொடை தன்னலி நட்பு வீரம் வெற்றி ஆட்சி சிறப்பு போன்ற சீரிய குணங்களை எடுத்துரைப்பது இடைவெளி ஆகும் என்னன்னு சொல்லுவோம் நாங்க அது அரசர்களின் கொடை தன்னலி நட்பு வீரம் வெற்றி ஆட்சி சிறப்பு போன்ற சீரிய குணங்களை எடுத்துரைப்பது பாடான் திணை ஆகும் அவ்வளவு பாடான் திணையில்தான் மேற்கூறிய விடயங்கள் எல்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கும் அடுத்த சங்க காலத்தில் எழுந்த புறத்தினை செய்யூல்களுள் பெரும்பாலானவை இடைவெளி பாட்படுவன அப்ப அந்த இடைவெளிக்கு பொருத்தமான சொல் என்னவாக இருக்கும் பாடாந்தினையின் பாட்படுவன அப்பா காலத்தில் எழுந்த புறத்தினை செயல்களில் பெரும்பாலானவை பாடாந்தினை பாட்படு பாடாந்தினை சார்ந்ததாகத்தான் காணப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆகவே மாணவர்கள் இந்த இடைவெளியை நிரப்பதின் ஊடாக புறத்தினை பொருள் மரபு தொடர்பான சில விடயங்களையும் நீங்கள் கற்றுப்பீர்கள் அஹ் அடுத்ததாக மாணவர்கள் இப்ப நாங்க மிக இலகுவான ஒரு விழாவாக வழங்கப்பட்டிருக்கு சரியான விடையின் கீழ் கோடிடுக இங்க நீங்க பொருத்தமான சரியான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிட வேண்டும் பார்த்துக் கொள்ளுங்க குறிஞ்சி நிலத்தின் புற ஒழுக்கம் என்பது யாது ஏற்கனவே நாங்க ஒவ்வொரு நிலத்தினுடைய புற ஒழுக்கத்தை பார்த்திருக்கோம் ஒவ்வொரு நில மக்களை பற்றியெல்லாம் பார்த்திருக்கோம் நிறைய விடயங்கள் நீங்கள் ஏற்கனவே கற்றும் இருப்பீர்கள் ஆகவே மிக இலகுவான இதுக்கு பதிலளிக்க முடியும் ஆகவே குறிஞ்சிலத்தின் புற ஒழுக்கம் என்பது யாது வஞ்சி வெற்றி தும்பை வாகை வெற்றி அப்ப குறுநிலத்தின் புற ஒழுக்கம் வெற்றி இரண்டாவது வினாம் எந்த நிலத்தில் ஆனிறைகளை கவர் வந்து செல்வதன் மூலம் போர் ஏற்படும் அதாவது எந்த நிலத்தில் ஆணிரைகளை கவர்ந்து செல்வதன் மூலம் போர் ஏற்படும் எந்த நிலம் குறிஞ்சி முல்லை மருதம் பானை குறிஞ்சி நிலம் அப்ப ஏற்கனவே இதே மாதிரியான ஒரு வினாவை நாங்கள் கற்றுப்போம் அப்ப எந்த நிலத்தில் ஆனறைகளை கவர்ந்து சென்று செல்வதன் மூலமாக போர் ஏற்படும் குறிஞ்சி நிலம் அடுத்த வினா பாலை நிலத்தில் வாழும் மக்களை எப்பெயரால் அழைப்பார்கள் அதாவது பாலை வாழுகின்ற மக்கள் மறவர்கள் நான்கு விடைகள் பரதவர்கள் குறவர்கள் ஆயர்கள் மரவர்கள் மறவர்கள் என அழைக்கப்படுவார்கள் அடுத்த வினா பாலை நிலத்தவர்களின் தொழில் யாது பாலை நிலத்தவர்களுடைய தொழில் யாது வேட்டையாடுதல் மீன் பிடித்தல் வலிப்பறி உளவு தொழில் இது வழிப்பொள்ளை என்பது சரியான விடை அடுத்த ஐந்தாவது வினா எல்லைப்புறங்களுக்கு சென்று பாடி வீடு அமைத்து தங்கி இருந்து போர் புரிவோர் யார் எல்லை புறங்களுக்கு சென்று பாடி வீடு அமைத்து தங்கி இருந்து போர் புரிவோர் யார் யாராருக்கும் குறி நிலத்தவர் முல்லை நிலத்தவர் மருத நிலத்தவர் நெய்த நிலத்தவர் முல்லை நிலத்தவர்கள் அடுத்த வினா காலத்தில் அமைக்கப்படும் பாசறையின் பெயர் யாது முதுவேனிற் காலத்தில் பாசறை போர் பாசறை பாடி வீடு அப்ப வேணிற்காலத்தில் ஏதா எந்த காலத்தில் அமைக்கப்படும் பாசறை எதுவாக இருக்கும் வேணீர் பாசறை அடுத்த வினா களம் குறித்து போர் புரியும் வழக்காறு என் நிலத்துக்குரியது களம் குறித்து போர் புரியும் வழக்காறு என் நிலத்துக்குரியது குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் நெய்தல் நிலம் அதே போல மருத நிலத்து மக்களை எவ்வாறு அழைக்கப்படுவர் மருத நில மக்கள் வேடுவர் உழவர் பரதவர் ஆயர்கள் உழவர்கள் என்று அழைக்கப்படுவார்கள் ஆகவே இந்த இவ்வாறான வினாக்களை நீங்களும் தெரிவு செய்து மிக இலகுவாக இவை தொடர்பான விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும் அடுத்து மாணவர்களே நாங்கள் சுருக்கமான விடையெழுதுனூடாக இன்னும் சில புறப்பொருள் தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்க முடியும் அவற்றில் முதலாவதாக நான் கேட்கிற ஒரு வினா முதலாவது வினா காஞ்சித்திணை என்றால் என்ன காஞ்சித்திணை என்றால் என்ன மிக இலகுவான வினா ஏற்கனவே கற்ற வினாவும் கூட இந்த நீங்கள் உடனடியாக விடை எழுத முடியும் என சுருக்கமான விடை ஆகவே காஞ்சித்திணை என்பது இளமை யாக்கை செல்வம் முதலியவற்றின் நிலையாமையை எடுத்து கூறி நன்னறியில் செல்லுமாறு அறிவுறுத்தி விளக்குவதா அப்ப காஞ்சித்திணையினாலே உங்களுக்கு தெரியும் இளமை யாக்கை செல்வ முதலியவற்றின் நிலையாமையை எடுத்து கூறி நன்னறியில் செல்லுமாறு அறிவுறுத்தி விளக்குவதாகும் விளக்குதல் தான் காஞ்சித்தனை எத்தனை வகைப்படும் ஏற்கனவே நான் கற்ற விடையும் காஞ்சி பெண் காஞ்சி இப்ப காஞ்சித்தினை தொடர்பான விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்றோம் அடுத்து மூன்றாவது வினா காஞ்சி என்பது யார் இதற்கான விடை என்ன என்னவா இருக்கும் என்பது போரிலே புண்பட்ட ஒருவன் உலக வாழ்க்கையை வேண்டாது போதல் அவ்வீரனை நாய் நரி முதலியன தீண்டாவண்ணம் பிறர் அவனை காத்தல் அல்லது அவன் மனைவி அவனை காவல் செய்து நிற்றல் போன்ற விடயங்கள் தான் காஞ்சி மூலமாக கூறப்படுகிறது அதே போல மாணவர்களே பெண் பாட்காஞ்சி என்பது யாது ஆண் காஞ்சி பார்த்தோம் அடுத்து இப்ப பாட்காஞ்சி காஞ்சி என்பது யாது என்பதுக்கான விடை உங்களுக்கு நன்கு தெரியும் பெண் காஞ்சி என்பது மனைவியொருத்தி தன் கணவன் போர்க்களத்தே மடிந்து கிடக்க அவனை தழுவிக்கொண்டு அழுதல் உடன் உயிர் நீத்தல் உடன் கட்டை ஏறுதல் முதல் இந்த விடயங்கள் தான் பெண் கூறப்படுகிறது அதாவது மனைவியொருத்தி தன் கணவன் போர்களுத்தே மடிந்து கிடக்க அவனை தழுவிக்கொண்டு அழுதல் உடன் உயிர் நீத்தல் உடன் கட்டை ஏறுதல் என கூறப்படுவது பெண் பாட்காஞ்சி அடுத்த வினா மாணவர்களை பாடான் திணை தொடர்பானது பாடான் திணை என்பது யார் ஏற்கனவே தொடர்பான விளக்கங்களை நாம் கற்றிருப்போம் ஆகும் இதற்கு அந்த வினாவுக்கான விடையை நீங்கள் உடனடியாக செய்து பார்க்கலாம் பாடான் திறை என்பது பாடப்படும் ஆண்மகனது ஒழுகலாறு என்பர் அங்க பாடப்படுகின்ற ஆண்மகனுடைய ஒழுகலாறு அதாவது ஒருவரது வீரம் கொடை குணம் செயல் புகழ் பற்றி புகழ்ந்து கூறுவதுடன் அறிவுரை கூறி வாழ்த்துதலும் ஆகும் அப்ப உங்களுக்கு தெரியும் பாடாத்தனை என்றாலே பாடப்படும் ஆன்மகனுடைய உடுகலாறு அதுல எதை சொல்லப்பட்டிருக்கு ஒருவருடைய வீரம் கொடை குணம் செயல் புகழ் பற்றி புகழ்ந்து கூறுவது மாத்திரமல்ல புகழ்ந்து கூறுவதுடன் அறிவுரை கூறி வாழ்த்துதலும் அங்கு காணப்படும் என்பதுதான் பாடான் திரை அடுத்து மாணவர்களே அறிவுரை கூறுவனவும் வாழ்த்துக்களை தெரிவிப்பனவான பாடல்கள் எவ்வகையில் அடங்கும் எந்த வகையில் அடங்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது அறிவுரை கூறுகின்ற விடையும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்ற பாடல்கள் எல்லாம் எந்த வகைக்குள் அடக்கப்படும் என்று அந்த வினாவுக்கான விடை உங்களுக்கு தெரியும் பாடான் திணையில் அடங்கும் ஏற்கனவே பார்த்தோம் பெரும்பாலான பாடல்கள் பாடான் திணைக்குரியதாக இருக்கு நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஆகவே அறிவுரை கூறுவனமும் வாழ்த்துக்களை தெரிவிப்பனுமான பாடல்கள் எவ்வகையில் அடங்கும் என்றால் பாடான் திணையில் அடங்கும் அடுத்த ஆற்றுப்படை என்றால் என்ன இப்ப நாங்க பார்த்துடும் பிள்ளைகள் சங்க தோற்றம் பெற்ற இலக்கியங்கள் எட்டு தொகை பத்து பாட்டு பாடல்கள் ஆற்றுப்படை இலக்கியம் ஒரு வகை சார்ந்ததாக இருந்தாலும் அவை புறத்தினை பாட்பட்டவையாக இருக்கின்றது புறம் பற்றி பேசக்கூடியதாக இருக்கிறது அதாவது அகம் புறம் பற்றி வகைப்படுத்துகின்ற போது அது புறத்தினைக்கு அடங்கக்கூடிய இலக்கியங்களாக காணப்படுது ஆகவே அவை பற்றியும் ஒரு சில விடயங்களை நாங்கள் நோக்கலாம் ஆற்றுப்படை என்றால் என்ன ஏற்கனவே நீங்கள் படித்திருப்பீர்கள் அது தொடர்பான விடையை நீங்க எழுதி பார்க்கலாம் ஆற்றுப்படை என்பது வழிப்படுத்தல் வழிப்படுத்தல் என பொருள்படும் கூத்தர் பாணர் முதலியோர் ஒரு வள்ளலிடம் சென்று பொருள் பெற்று மீண்டும் வரும் வழியில் வறுமை பிணியில் வாடிய இரவலரை காணில் தாம் பெற்ற செல்வத்தை இரவலருக்கு கூறி அந்த வள்ளலிடம் சென்று பொருள் பெறுமாறு வழிப்படுத்தல் அதான் ஆற்றுப்படை அப்ப ஆற்றுப்படை என்றால் வழிப்படுத்தல் அது எவ்வாறு வழிப்படுத்தப்படுகிறது கூத்தராக இருக்கலாம் பாடர் முதலியோர்கள் ஒரு வள்ளலிடம் சென்று பொருள் பெற்று மீண்டும் வருகின்ற வழியில் போயிட்டு வாராங்க பொருள் பெற்றுக் கொண்டு வாராங்க வருகின்ற போது வறுமை பிணியில் வாடிய இரவலரை காணில் தாம் பெற்ற செல்வத்தை இரவலருக்கு கூறி அந்த வள்ளலிடம் சென்று பொருள் பெறுமாறு வழிப்படுத்தல் தான் ஆற்றுப்படை என்று கூறலாம் அடுத்து மாணவர்களே இந்த ஆற்றுப்படை இலக்கிய அமைப்பில் காணப்படுகின்ற மூன்று அம்சங்கள் இருக்கின்றது அந்த மூன்று அம்சங்கள் இவை என பார்ப்போம் ஒன்று பொருள் பெற்றவன் பொருள் பெறாதவனை நோக்கி விழித்தல் தான் முதலாவது விஷயம் இரண்டாவது கொடை கொடுத்தோனுடைய சிறப்பு பற்றி கூறுதல் மூன்றாவது அரசனை அல்லது வள்ளலை அடையும் பற்றி கூறுதல் இந்த மூன்று விடயம்தான் ஆற்றுப்படை இலக்கிய அமைப்பில் காணப்படுகின்ற மூன்று அம்சங்களாக இருக்கின்றது அடுத்த வினா பிள்ளைகள் இந்த ஆற்றுப்படை இலக்கியத்தின் தோற்றுவாயை எவ் இலக்கியத்தில் காணலாம் நாங்க எந்த இலக்கியத்துல அதை பார்க்கலாம் புறநானூறு பத்து போன்ற நூல்கள்ல இவற்றை எங்களால் காண முடியும் அல்லது புறநானூற்றில் காணப்படும் இருவகை ஆற்றுப்படைகளும் எவை ஏன்னா முதலாவது கேள்வி சொல்லப்பட்டிருக்கு ஆற்றுப்படை இலக்கியத்தின் தோற்றுவாயை எந்த இலக்கியத்தில் காணலாம் இவ்விலக்கியத்தில் காணலாம் அதுக்கு நாங்க ரெண்டு இலக்கிய நூல்களை கொடுத்திருக்கோம் ஒன்று புறநானூறு இன்னொன்று பதிட்டு பத்து அப்ப அது தொடர்பான அடுத்த வினா இங்கே கூறப்பட்டிருக்கின்றது புறநானூற்றில் காணப்படுகின்ற இருவகை ஆற்றுப்படைகளும் எவை என்று கேள்விப்பட்டது ஆகவே அது எதுவாக இருக்கும் ஒன்று விரலியாற்றுப்படை இன்னொன்று பாணாற்றுப்படை விரலி ஆற்றுப்படை இன்னொன்று பானாற்றுப்படை பதினோராவது வினா மாணவர்களே ஆற்றுப்படை இலக்கியத்தில் தன்னிகர் இல்லா தலைவர்களாக விளங்குபவர்கள் யாவர் ஆற்றுப்படை இலக்கியத்தில் தன்னிகர் இல்லா தலைவர்களாக விளங்குபவர்கள் யாவர் புறவலர்கள் அவர்கள் தான் அங்கு தன்னர்கள் இல்லாத தலைவர்களாக இருக்கிறார்கள் அடுத்த வினா வீடு பேரினை விரும்பும் ஒருவரை ஆற்றுப்படுத்துவதற்காக அமையும் ஆற்றுப்படை இலக்கியம் எது ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் நீங்க ஆற்றுப்படை ஐந்து ஆற்றுப்படை இலக்கியத்தில் நான்கும் பொருளோடு சம்பந்தப்பட்டது பொன் பொருளோடு தொடர்புடையது ஆனா அதுல ஒரு இலக்கியம் தான் வீடு பேரினை விரும்பும் ஒருவரை ஆற்றுப்படுத்துவதாக அமைகின்ற இலக்கியமாக இருக்கின்றது அந்த இலக்கியம் எது அமையும் ஆற்றுப்படை இலக்கியம் எது திருமுருகாற்று படை திருமுருகாற்றுப்படைதான் வீடு பேரினை விரும்பும் ஒருவரை ஆற்றுப்படுத்துவதாக அமைகின்ற இலக்கியமாக இருக்கின்றது அடுத்த மன்னர்களுக்கு நல்லறிவூட்ட புலவர்கள் முயன்ற சம்பவம் ஒன்றினை குறிப்பிடுக அதாவது மன்னர்களுக்கு நல்லறிவூட்ட புலவர்கள் முயன்ற சம்பவம் ஒன்றினை குறிப்பிடுக இது சம்பவம் எத்தனையோ நிகழ்வுகள் எத்தனையோ விடயங்கள் நீங்கள் புறத்திரையில படிச்சிருப்பீங்க பொறுத்தன நிறைய விடயங்கள் காணப்பட்டிருக்கும் அது ஒரு சின்ன சம்பவம் ஒன்று துன்பத்தை எடுத்து காட்டுவதன் மூலம் மறைமுகமாக அதை செய்யாதே என்று அரசருக்கு நல்லறிவு ஊட்ட முயன்றல் அதாவது மன்னன் வந்து போர் தொடுப்பதினூடாக ஏற்பட துன்பம் போரினுடைய அழிவு மக்கள் படுகின்ற வேதனை துயரங்கள் என்பவற்றையெல்லாம் மன்னனுக்கு எடுத்து கூறுதல் எடுத்து கூறுவதின் ஊடாக மன்னன் என்ன அந்த விடயங்களை சிந்தித்து இனிமேல் நான் போர் தொடுப்பதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வரக்கூடியவனாக அமைவான் இது ஒரு உதாரணமாக இதே பல்வேறு விடயங்களுக்கு நல்ல விடயங்களையும் சுட்டிக்காட்டி தீமையான விடயங்களையும் சுட்டிக்காட்டி மன்னனை மறைமுகமாக நல்லறிவூட்ட முயல்கின்ற சந்தர்ப்பம் காணப்படுகின்றது அடுத்த விடயம் புலவர்கள் புறத்தினை இலக்கியங்களில் கையாளப்பட்டுள்ள பண்புகள் இரண்டு தருகிறது அதாவது புலவர்கள் வந்து புறத்தினை இலக்கியங்கள்ல கையாளப்பட்டு பண்புகள் இரண்டு ஒன்றும் சுருங்கிய சொல்லும் விரிந்த பொருளும் கொண்ட மொழி நடையை கையாளுதல் இரண்டாவது வீரம் கொடை சிறப்பு முதலானவற்றை புகந்துரைப்பதற்கு ஏற்ற வகையில் ஆற்றுப்படை முதலான உத்திகளை கையாளுதல் இது அவர்கள் கையாண்ட பண்புகள்ல இரண்டு இன்னும் நிறைய பண்புகள் நீங்கள் படிச்சிருப்பீர்கள் அடுத்து பாலை நிலத்தின் போரொழுக்க போரொழுக்க சிறப்பினை குறிப்பிடுக அதாவது பாலை நிலத்தில் காணப்படுகின்ற போரொழுக்கத்தினுடைய சிறப்பு பாலை நிலத்தில் வாழ்ந்தோர் போருக்கு சென்ற போது வாகைப்பூச்சூடி செல்வார்கள் இது உங்களுக்கு தெரியும் இவர்கள் அதாவது இவர்கள் என் நிலத்துக்கு சென்று போர் புரிந்த போதும் வெற்றியின்றி மீண்டதில்லை இதனால் தான் வெற்றிக்கு வாகை என கூறுகிறார்கள் அப்ப அதன் சிறப்பு என்னது அவர்கள் எந்த நிலத்துக்கு சென்று போர் செய்தாலும் வெற்றி இல்லாமல் மீள்வதில்லை ஆகவேதான் வெற்றிக்கு வாகை என்று சொல்லப்படுகிறது ஆ மாணவர்களே நாங்கள் இதுவரை புறத்தினை பொருள் மரபு தொடர்பாக வினாக்களின் ஊடாகவும் அதற்குரிய விடைகளின் ஊடாகவும் அதனுடைய பூரணமான முழு விளக்கத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆகவே நீங்களும் தெளிவுபடுத்திருக்கலாம் தெளிவாக இருப்பீர்கள் என கருதுகிறோம் அடுத்ததாக இந்த புறத்தினை தொடர்பாக வரக்கூடிய வினாக்களுக்கு நீங்கள் எவ்வாறான விடைகளை தொகுத்து எழுத வேண்டும் என்பதற்கு ஒரு சில விடை குறிப்புகளை நான் இங்கு வழங்குகிறேன் அந்த சிறு தொகுப்புகளை அடிப்படையாக கொண்டு நீங்கள் அவற்றை தொகுத்து விடை எழுதுகின்ற போது அது ஒரு முழுமையான விடையாக அமைய பெறும் அந்த வகையில் சங்க இலக்கியங்களின் புறத்தினை பொருள் மரபினை விளக்குக என்ற ஒரு வினா உங்களுக்கு கூறப்பட்டால் அதற்கு முதலாவதாக நாங்கள் புறத்தினை பொருள் தொடர்பான ஒரு வரவிளக்கணத்தை இங்கு கொடுக்க வேண்டியிருக்கிறது அந்த அடிப்படையில் புறம் என்பது காதல் சாராத ஏனையவற்றை பாடுவதாகும் சிறப்பாக போரொழுக்கம் வீரம் கொடை நிலையாமை முதலியனவும் நினைவும் புறத்தினை பாட்படும் என்ற விடயத்தை நாங்கள் ஏற்கனவே கற்றுக்கின்றோம் ஆகவே அந்த புறத்தினை பொருள் மரபு தொடர்பான விளக்கத்தை நாங்கள் முதலாவதாக கொடுக்க வேண்டும் அதே போல ஆஹ் புறத்தினை பொருள் மரபினை பெயர் சுட்டிய காதற் பாடல்களும் புறத்தினையினுள்ளேயே வகைப்படுத்தப்படுகிறது அதே போல இந்த புறத்தினையில் ஐவகை போர் ஒழுக்கமும் மேலதிகமாக தோற்றம் பெற்ற காஞ்சித்தினை திணை என்பனவும் புறத்தினையில் அடங்கும் என்று புறத்தினை தொடர்பான ஒரு பொருள் விளக்கத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் அதன் பிறகு அந்த மேலதிகமாக தோற்றம் பெற்ற காஞ்சித்திணை பற்றிய விளக்கத்தை வழங்கு வழங்குவதோடு திணை பற்றிய விளக்கத்தையும் நாங்கள் வழங்குவதோடு அங்கு புறத்தினை பொருள் மரபில் இயற்கைக்கு எவ்வாறு முக்கியத்துவம் வழங்கப்பட்டுள்ளது என்ற விடயங்களையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் அதே போல அணி பயன்பாடு இந்த புறத்தினை பொருள் மரபு தொடர்பான விளக்கங்களை கொடுக்கின்ற போது அங்கு எவ்வாறு அணிகளை பயன்படுத்தப்பட்டு அந்த இலக்கியம் சிறப்பாக பேசப்படுகிறதோ அந்த விடயம் தொடர்பாகவும் மாணவர்கள் கவனத்தில் கொள்ளப்பட வேண்டும் அதே போல உங்களுக்கு தெரியும் சங்ககா சங்க இலக்கியங்களின் பொருள் மரபுல புலவர்கள் வந்து அறிவுரை வாழ்த்து போன்ற விடயங்கள் கூறுவது தொடர்பாகவும் நாங்கள் விளக்கங்களை பெற்றுகின்றோம் ஆகவே அது தொடர்பான விடயங்களையும் நீங்கள் தொகுத்து கூற வேண்டும் மேற்கூறப்பட்ட அதாவது மேற்கூறப்பட்ட இந்த விடயங்கள் அனைத்தையும் ஒன்றாக திரட்டி ஒரு வினா எவ்வாறு எழுதப்பட வேண்டும் என்ற அமைப்பினை அடிப்படையாக கொண்டு அந்த அமைப்பின் அடிப்படையில் நீங்கள் முழுமையாக விடையளிப்பீர்கள் என்றால் முழுமையான புள்ளியை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது ஆகவே மாணவர்களே நாங்கள் இந்த காணொலியினூடாக புறத்தினை பொருள் மரபு தொடர்பான முழுமையான விளக்கங்களை பெற்றதோடு அவை தொடர்பாக வருகின்ற ஒரு சில ஒரு வினா ஒரு சில வினாக்களுக்கு நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாம் என்ற விடயங்களையும் நாங்கள் இங்கு கண்டிருக்கின்றோம் ஆகவே மாணவர்களே இந்த காணொளி உங்களுக்கு சிறந்த பயனாக இருக்கும் பயன்பெறும் ஆக இவற்றைக் கொண்டு பரீட்சையில் சித்தி பெற வேண்டும் என வாழ்த்தி கொண்டு விடைபெறுகிறேன் மாணவர்களே நன்றி வணக்கம்